இவையாவும் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை வந்தே மாதரம். நம்ம இந்த ராஜீவ்காந்தி கேஸ விட்டுருலாம். என்னதுக்கு கருமம், எவனோ செத்தான், எவனோ போனான், எவனோ சாப்பிட்டான், சந்திராசாமி தான் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சிபிஐ திருப்பி திருப்பி சொன்னப்புறமோ அதை பற்றி யாருமே ஆளுங்கட்சியும் கவலைப்படல, எதிர்கட்சியும் கவலைப்படல, ராஜீவோடைய பொண்ணும் கவலைப்படல, ராஜீவ் பொண்டாட்டியும் கவலைப்படல, ராஜீவ் பையனும் கவலைப்படல, அந்த 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 கூட்டத்தின் அந்த அடிமை கூட்டமும் கவலைப்படல. நமக்கு என்னத்துக்கிடா அப்படின்னு சொல்லி நான் பேசாமல் தான் இருந்தேன். இப்போ சித்தண்ணன் சொல்லி எங்கள் கூட வேலை பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாம் பேட்டி எடுத்து தெரியாரு. அவர் இப்போ சமீபத்தில் ரகோத்தம்கிட்ட பேட்டி எடுத்திருக்காரு. பேட்டி எடுத்துக்க போதுமா ரகோத்தமன் வந்து குளத்தூர் மணி மேலே எவிடென்ஸே இல்லை, அதனால் அவரை நாங்கள் பிடிக்கல அப்படின்ட்டார். அடா பாவமே. அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார், சிவராசன் டைரியில் ஒரு பேர் இருந்தது தான், எங்கே இருந்தது, எவிடென்ஸே இல்லையா, நான் என்ன பண்ணுறது, நான் அதனால் அவரை விட்டோம் நாங்கள் அப்படிங்கிறாரு. சரி, வைகோபுர சாமி மேலே எவிடென்ஸ்லாம் இருந்தது நீங்கள் தான் சொன்னீங்க எங்கிட்ட ஒரு நாள் சொன்னீங்க, 2013 சீமான் நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது அவர் தான் 3வது நம்பர் 1 அக்யூஸ்டாக வந்திருப்பார் என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு இப்போ அதிலே கூட சந்தேகம் வருது, எனக்கு நீங்கள் இப்படி மாறி மாறி பேசுகிறத பார்த்தா. தனசேகரன் வந்து சிவராசன் கோவை பூந்தமல்லியில் ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் நில்லு, அங்கே அவர் வருவார், வருவார் சிவராசன், அவரை ஜாகிரதையாக கூட்டி கொண்டு பெங்களூரில் இந்த ஸ்பாட்டில் விட்டுரு, அங்கே வந்து அவர் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு குளத்தூர் மணி சொன்னதாக தான் தனசேகரன் எங்ககிட்ட சொன்னார். எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் அது ஒன்று அவர் தான் சொன்னது. அந்த அக்யூஸ்டு அங்கே எப்படி வருவாங்கன்னு தரச்சிக்க எப்படி தெரியும், யார் சொன்னது, அதை விசாரிச்சார் ரகோத்தமன். சரி, இவர் சொல்லலைப்பா, குளத்தூர் மணி சொல்லலை, பெட்ரோல் பங்கில் வந்து நிற்பாங்கங்கிறது தனசேகரன் ஜோசியம் தெரியுமா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருந்தது, என்ன எவிடன்ஸ் இருந்தது, எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ்கிறார குளத்தூர் மணிக்கு, குளத்தூர் மணி சொல்லி தான் அந்த இடத்துல பிக்கப் பண்ணாங்க பூந்தமல்லி பெட்ரோல் பங்கில், பெங்களூரில் ஸ்பாட்டில் கொண்டு விட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அவரை கைது பண்ணிட்டு வந்தது ட்ராக்கிங் டீம்ங்கிறாரு கைது பண்ணது நாங்கள் இல்லை, டிஐஜி ராஜு ட்ராக்கிங் டீம் தான், டிஐஜி தான் அவர், ஒரு டிஐஜி அவர் அவரை மணிக்கணக்கில் விசாரிச்சுட்டு கடுப்பில் தான் வெளியே வந்து அரஸ்டட் பாஸ்டட் அப்படின்னு கத்துனார். எனக்கு இன்னும் நல்லா பழிச்சு ஞாபகம் இருக்குது. நான் தான் சேலத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு கைவிலங்கு வாங்கி அவர் கைவிலங்குக்கு போட்டு கூட்டும் மெட்ராஸில் விட்டு விட்டான், உடனே மளிகையில் விட்டான். விட்டு காலையில் வந்து பார்த்தா அவர் வெளியே நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்கார். நான் உள்ளே போய் தாறுமாறா திட்டினார், ரகோத்தமனை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏங்க காவிரி பாசனத்தில் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இடம் கொடுத்தாங்க, அவனை வெளியே விட்டுட்டீங்களா மிஸ்டர் ரகோத்தமன் அப்படின்னு தாறுமாற திட்டனா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அவர், குளத்தூர் மணிக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அவர், அவர் மேலே எவிடென்ஸே இல்லை, அவர் விடுதலை புலி ஆதரவாளர் தான், ஆனால் அவர் மேலே எவிடன்ஸ் இல்லைன்னா எவிடன்ஸ் விசாரிச்சா தானே அங்கே வரேன். தனசேகரன் 19 சொல்லிட்டு போயிடுவார், அவர் தூக்கு தண்டனை, அவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சும்மா எவனா ஒருத்தர் போட்டு கொடுப்பார், அவர் அவரை மாட்டி கொடுக்கறதுக்காக போட்டு கொடுத்துருப்பாரா, அவர் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியா நடக்கும். சரி, குண்டு சாந்தன் இடத்துல இருப்பார், இவரை பிடிச்சா குண்டு சாந்தன் எங்கே இருப்பார் சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கு, அந்த தகவல் எப்படி கிடைச்சது, அவர் நம்ம குளத்தூர் மணி தான் சொன்னார், குளத்தூர் மணி அப்போ எங்கே இருந்தார், பெங்களூரில் சிபிஐ கஸ்டடியில் இருந்தார், இருந்தாரா இல்லையா, குண்டு சாந்தனை சுட்டு கொண்ட உடனே அவருடைய ரியாக்ஷன் என்ன, எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் தான் திருச்சியில் சுட்டு கொண்டோம், ரியாக்ஷன் என்ன இருந்ததுன்னு சொன்னாங்க, திருச்சியிலேருந்து பெங்களூர்லேருந்து, அட பாவீங்களா கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாரா இல்லையா. சரி, எதுக்கு நீங்கள் குளத்தூர் மணி பின்னாடியே சுற்றுனீங்க, சேலம் வா, கோயம்புத்தூர் வா, அங்கே வா, இங்கே வா அப்படின்னு குளத்தூர் மணி கூப்பிட்டுட்டே இருந்தார், எதுக்காக நீங்கள் அவர் பின்னாடி சுற்றுனீங்க, எதுக்கு போனீங்க, அவர் ஒன்றும் அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னா எதுக்கு அவங்க கூப்பிட்டு இடத்துல ஏன் போனீங்க, கேவலமாக அலைஞ்சமா பைத்தியகார மாதிரி அலைஞ்சம ஆக்சிடென்ட்ல செத்துல போயிருப்போம் நாளெலாம், ஏன் ராகுல் மகளமா ட்ராக்கிங் டீம் பைத்தியகாரமாக தெரிஞ்சுது, அவன் மேலே எவிடன்ஸ் இல்லைங்கிறார் பாருங்க, ரைட், அதெல்லாம் கரெக்ட் விட்டுருங்க, அவர் மேலே எவிடன்ஸ் இல்லை, ஆனால் சொன்னான் தனசேகரன் கிளீனாக சொன்னான், ஒரு நாள் நாங்கள் அவரை மேட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரிக்கும் போது எங்கள் அண்ணன் மசர் கூட உங்களால் பிடிக்க முடியாதுண்ணா, அப்படியே சொன்னான், எங்கள் அண்ணன் மசர் கூட பிடிக்க முடியாது அப்படின்ட்டு, இதெல்லாம் தவறான வார்த்தை கிடையாது, உண்மையில பதிவு பண்ணுறேண்ணா, தொட முடியாது அவர் அப்படின்னா அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் மாம்பழத்தில் காவல் நிலையத்தில் இருக்கும்போது விடுதலை புலிகள் தப்பிச்சு வராங்க, ஏன் தலையெழுத்து விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லி அந்த விடுதலை புலிகள் தப்பிச்சு வந்த வழக்கை நான் தான் பார்த்து, நான் தான் எஃப்ஐஆர் போட்டேன், அதில் ஒரு புலி செத்து போயிட்டார், நான் தான் புலி எஸ்கேப் ஆகிட்டாங்கிற தகவலை முதல் முதல்ல அரசாங்கத்துக்கு தெரிவித்த ஆள் எனக்கு. அந்த அதில் வேறு காமெடியெலாம் நடந்தது, அந்த விடுதலை புலிகள் சைக்கிள் சேலை வராங்க ரெண்டு பேர், ரெண்டு கிரைம் போலீஸு போய் அவங்கள யாருப்பான்னு கேட்குறாங்க, பாண்டி பஜாரில் ராத்திரி நேரத்தில் லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த ரெண்டு பேர் விடுதலை புலிகள் இல்லையா, டக்குன்னு ரெண்டு பேர் குப்பி அடித்து கடிக்கிறான், அதில் ஒருத்தன் குப்பி வீரியமாக இருந்து டப்புன்னு விழுந்து செத்து போயிடுறான், இன்னொருத்தன் குப்பி வீரியம் குறைஞ்சி போயிருந்த பிறகு அவன் கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறான், இவங்க ரெண்டு பேர் செத்து போனோடனே அது ரெண்டு போலீஸ்காரங்களும் அலையடி அடித்து ஓடி இருந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. அன்றைக்கி நான் நைட் ரூம்ஸு
ஐயா உடனே ஸ்டேஷன்ல உங்களை உங்களை ஸ்டேஷனுக்கு உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு மைக்கில் எங்கிட்ட சொல்கிறாங்க. நான் நைட்டு ஒன்று இருந்தேன், நான் உடனே போனேன் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் கேட்டேன், என்னது கடிச்சான் சார், கீழே விழுந்துட்டான் சார் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா பாடியை காணும், இதெல்லாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கானா. அப்புறம் பாடியை பாண்டி பஜாரில் ஒரு ஏடு இருந்தார் அண்ணாதுரன் சொல்லி அவர் ஸ்ரீநகர் போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் இழுத்து கொண்டு போட்டார். அப்புறம் விடுதலை புலிகள் கன்ஃபார்ம் பண்ணவனே அலர்ட் பண்ணி தப்பிச்சு போனவங்க கொஞ்சம் பேர் பிடிச்சாங்க. இந்த வழக்கு நான் எஃப்ஐஆர் போட்டதுனால நான் வேலூருக்கு போய் பார்க்குறேன். அப்போ தான் அங்கே அக்யூஸ்டி குளத்தூர்மணின்னு எனக்கு தெரியும். அப்படியே யார் நான் திரும்பி பார்த்தா குளத்தூர்மணி நாலு பேரோட ஒரு ஆளாக நிற்கிறாரு. நான் பார்த்த உடனே அவர் அப்படி ஸ்டைலாக இப்படி கையை வச்சுக்கிட்டே என்ன அப்படி மீசத்தை என்ன என் மயிரை புரிக்கிட்டியா நீ அப்படின்னு எனக்கு சிக்னலில் கேட்டார். எனக்கு அவரா நல்லவர், குளத்தூர்மணி நல்லவரா, கவத்தவன் நீங்கள் உங்கள் மேலே ஏதோ கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன் கெடுத்துக்கிட்டீங்க. குளத்தூர்மணி அக்யூஸ் இல்லைன்னா ஒரு மேலே அக்யூஸ் கிடையாது. அதனால் மிஸ்டர் கவர்னர், தமிழக கவர்னர், தமிழக இந்திய அரசாங்கம், மோடி, வெங்காயம் எல்லாரும் இருக்கிறீங்கள, இவரை கூப்பிட்டு இவரை போல உண்மை கண்டறி சோதனை நடத்துங்க. அடுத்தது குளத்தூர்மணி உண்மையை கண்டறி சோதனை நடத்துங்க. தேவையில்லாமல் அந்த ஏப்ப சாப்ப எடுபிடிங்களெல்லாம் பிடிச்சி 25 வருஷம் போடத்தையும் ஜெயிலில் வச்சுக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நாட்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்டை உடைக்கிறது இந்த மாதிரி ரெண்டு இந்த ரகத்தம்ம மாதிரி 2-3 நாள் இருந்தால் போதும், நாடு கண்டிப்பாக உடஞ்சி போவோம். உண்மையிலே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த சித்தனுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ரகத்தம்மன் வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்லலாம், விசாரிச்சா தானே வரும். ட்ராக்கிங் டீம் பிடிச்சிட்டு வந்துடுச்சு. அவங்க வேலை என்ன, இன்ட்ராக்ஷன் டீம் கிட்ட விடணும். இன்ட்ராக்ஷன் டீம்னு இருந்தது, அவங்க லாடம் கட்டி விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது அவர் சொல்லுவார் யார் யாரெல்லாம். அப்போ விசாரிச்சா தானே விசாரணை, நீ விசாரிக்க விடலையே. கைவழங்கு போட்டு கூட்டுவார், அவரை டீ குடிக்க விட்டுட்டு காலையில். அப்புறம் எவிடன்ஸ் இல்லை, நீ என்னத்தை சொல்றது, இன்ட்ராக்ஷன் டீம் விசாரிக்கணும்ல. சரி தனசாக இருந்து அப்போ யார் சொன்னது, இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து நிற்பாங்கன்னு யார், எங்கே எவிடன்ஸ் இருந்தது, யார் சொன்னது, எப்படி நம்ம தனசாக இருந்து எதுக்கு பிடிச்சோம், எதன் அடிப்படையில் பிடிச்சோம், இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா மிஸ்டர் ரகத்தமன். ஐ எம் வெரி சாரி ரகத்தமன், வெரி வெரி சாரி. ஜெய்ஹிந்த்.